ஹோலி மேரி மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இப்பொழுது திருவிறகை காலத்தின் இறுதி கட்டணத்தில் பயணித்து கொண்டு இருக்கின்றோம். அனைவரும் நாம் ஆவலுடனும் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். இயேசு பிறப்புக்காக நாம் இப்பொழுது எங்களை பல வழிகளிலும் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். கலந்த நிகழ்ச்சியினூடாக இயேசு உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்க வேண்டுமென்றால் நாம் நமக்குள்ளே ஒரு மனமாற்றத்தை உருவாக்க வேண்டுமென்றும் அதற்காக திருச்சபையில் வழங்கப்பட்டிருக்கும் ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றும் பார்த்தோம். இன்று நாம் எம்முடைய வீடுகளிலும் இல்லங்களிலும் கொண்டாடுகின்ற இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவின் சிறப்பம்சங்களாக காணப்படுகின்ற கிறிஸ்மஸ் தாத்தா, கிறிஸ்மஸ் மரம் மற்றும் பாலன்குடில் ஆகியவற்றை பற்றி நாம் தெரியாத விடயங்களை அறிந்து கொள்ளுவோம். இயேசு இவ்வுலகத்திற்கு எதற்காக வந்தார்? அவர் மனித குலமாகிய எங்களை பாவத்தில் இருந்து மீட்பதற்காகவே வந்திருக்கின்றார். அவர் எங்களுக்கு கொண்டு வந்து தந்துள்ள பரிசு எது? அன்பு, சமாதானங்கள் ஆகியவையே. எனவே இயேசுவின் அன்பையும் சமாதானத்தையும் நாம் இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்திலே இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். அதையே இயேசுவும் எம்மிடம் விரும்புகின்றார். நாம் எவ்வாறுதான் அலங்காரமாகவும் ஆடம்பரமாகவும் கிறிஸ்து பிறப்பு விழாவிற்காக வெளி ஆயத்தங்களை மேற்கொண்டு இருந்தாலும் எங்கள் உள் ஆயத்தங்கள் பிறருக்கு பகிர்வதிலும் அன்பு செலுத்துவதிலுமே அதிகமாக இருக்க வேண்டும். இதையேதான் ஆண்டவரும் எங்களிடம் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மரியாள் யோசேப்புக்கு மகனாகத்தான் எம்முடைய இயேசு கிறிஸ்து பெத்லகேம் நகரில் பிறந்தார். இயேசு பிறப்பு விழாவின் முதல் செய்தி கிடைத்தது இடையர்களுக்கு. அதற்கு பிற்பாடுதான் வால் நட்சத்திர வழிகாட்ட ஞானிகள் இயேசுவை வணங்க வந்தார்கள். இயேசுவின் பிறப்பு நடந்தது சாதாரண ஒரு ஆட்டு தொழுவத்தில். இது நமக்கு எவற்றை காண்பிக்கிறது? இயேசு நாம் எதிர்பார்த்த உலக ராஜா நமக்கு எவ்வாறு பிறந்தார்? ஏழ்மையாகவும் எளிமையின் உருவிலும் பிறந்தார். அந்த ஏழ்மையும் எளிமையும் எங்களுக்குள்ளும் இருக்க வேண்டும் என்பதை காட்டி நிற்கின்றது. இயேசுவின் பிறப்பின் பொழுது அங்கு வந்தவர்கள் இருந்தவர்கள் ஆடு மாடு என பலரும் இயேசுவை வந்து வாழ்த்தி வணங்கி சென்றார்கள். இவ்வாறாக நம்முடைய கிறிஸ்துமஸ் தினங்களிலே பாலன் குடில் வைக்கும் வழக்கமானது உருவாகியது இத்தாலி நாட்டிலேயேதான். கிறிஸ்துவுக்கு பின் 1223 புனித பிரான்சிஸ் அசிசி அவர்கள் தன்னுடன் இருந்த ஜியோனியுடன் ஒரு பாலன் குடிலை முதல் முதலாக அமைத்தார். அந்த பாலன் குடில் உயிருள்ள ஒரு குடிலாகவே அமைந்திருந்தது. அதாவது அவர் ஒரு ஆட்டு தொழுவம் ஒன்றை கட்டி அதிலே பல மாணவர்களுக்கு வேடங்களை கொடுத்து அவர் உயிருள்ளவர்களாகவும் ஆடுகள் மாடுகளை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி இந்த பாலன் கூடை அமைத்தார். இதுவே பிற்காலத்தில் நம்முடைய இல்லங்களிலும் ஆலயங்களிலும் பாலன் குடில்கள் அமைக்கும் வழக்கத்தை கொண்டு வந்ததாக இருந்தது. இன்னொரு சிறப்பம்சம் நாம் பார்த்தோம் என்றால் கிறிஸ்மஸ் மரம் வைக்கும் வழக்கம். இது எவ்வாறு உருவாகியது? 10ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த அருட்தந்தை பொனிபோஸ் என்பவரால் தான் இந்த கிறிஸ்மஸ் மரம் வைக்கும் வழக்கம் கொண்டு வரப்பட்டது. ஜெர்மன் நாட்டிலேயே தான் முதல் முதல் இந்த கிறிஸ்மஸ் மரத்தை வைத்தார்கள். அதாவது அருட்தந்தை அவர்கள் வழியிலே போகும் பொழுது சில மக்கள் கூட்டம் ஆண்டவரை ஆராதிக்காமல் அந்த ஓகே என்ற ஒரு மரத்தை வழிபட்டு வந்தார்களாம். அந்த மரத்தை வழிபடுவதை கண்ட அருட்தந்தை மிகவும் கோபம் கொண்டார். மரத்தை படைத்த ஆண்டவரை இவர்கள் வழிபடாமல் சாதாரண ஒரு மரத்தை வழிபடுகிறார்களே என்று அவருக்குள்ளாய் எழுந்த உளக்குமுறலின் நிமித்தம் அவர் அந்த மரத்தையே புடுங்கி எறிந்தாராம். சிறிது காலத்தின் பின் அதே வழியால் செல்கிறார். அந்த மரத்தை பார்க்கின்றார். அது துளிர் விட்டிருந்தது. இன்னுமாய் மக்கள் அந்த மரத்தை ஆராதிக்க தொடங்கி விடுவார்கள் என்பதை அறிந்த அருட்தந்தை அவர்களை அழைத்து இந்த மரத்தை இயேசுவின் உயிர்ப்புடன் அவர்களுக்கு தொடர்பு படுத்தி கூறினாராம்.
அதற்கு பிறகு இந்த மரத்தை அவர்கள் தங்களுடைய வீடுகளிலே கிறிஸ்து பிறப்பு விழாவின் போது வைக்கத் தொடங்கினார்களாம். 12ஆம் நூற்றாண்டு அளவிலே ஜெர்மன் நாட்டிலே இந்த மரத்தை தலைகீழாக தொங்கவிட்டு அதுகளே அலங்காரம் செய்து கிறிஸ்மஸ் விழாவினை கொண்டாடி வந்தார்களாம். பின்பு 15ஆம் நூற்றாண்டு அளவில் லூதர் மார்ட்டின் கிங் அவர்கள் அந் வழியாய் பயணம் செய்யும் பொழுது இந்த பச்சை இலைகளின் மேல் பனித்துளிகள் எல்லாம் கொட்டி இருப்பதை கண்டு அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாரா. ஆண்டவருடைய படைப்பை குறித்து அவர் நன்றி சொன்னாரா. என்னை அதை பார்க்கும் பொழுது தக தகவென மின்னியதா. இவ்வாறு தான் இவர்கள் அனைவரும் இந்த மரங்களை தங்களுடைய வீடுகளில் வைப்பதற்கு ஆசை கொண்டிருந்தார்கள். அதற்கு பின் 18ஆம் நூற்றாண்டு அளவிலே எல்லா நாடுகளிலும் இந்த கிறிஸ்மஸ் மரம் வைக்கும் வழக்கம் கொண்டு வரப்பட்டது. அதன் பின் நாம் பார்த்தோம் என்றால் 127 அடி கிறிஸ்மஸ் மரம் அமெரிக்காவில் முதல் முறையாக வைக்கப்பட்டதாம். அதிலே பல அலங்கார பொருட்கள் மூலம் அது கண்ணுக்கு காட்சி அளிக்கத்தக்கதாக காணப்பட்டிருக்கிறது. அதே போல 137 அடி செயற்கையான கிறிஸ்மஸ் மரம் ஒன்று இலங்கையிலே கொழும்பிலே வைக்கப்பட்டதா. அதுவும் பல விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. அது பார்ப்போரின் கண்ணை கவரும் விதத்திலேயே இருந்தது. இவ்வாறாகத்தான் இந்த கிறிஸ்மஸ் மரம் வைக்கும் வழக்கம் எல்லா நாடுகளிலும் பின்பற்றப்பட்டது. 16 வகையான கிறிஸ்மஸ் மரங்கள் உள்ளனவா. ஒவ்வொரு நாடும் தங்களுடைய நாட்டிலே காணப்படுகின்ற முக்கோண வடிவான இலைகளை கொண்டு இந்த கிறிஸ்மஸ் மரங்களை அலங்கரித்து வந்தார்கள். நாம் இப்பொழுது எங்களுடைய இல்லங்களிலும் ஆலயங்களிலும் நகர்ப்புறங்களிலும் பார்த்தோம் என்றால் மிகவும் அழகான முறையில் பல கிறிஸ்மஸ் மரங்கள் காட்சி அளிக்கின்றன. அதை பார்க்கும் சிறுவர்களாகிய எமக்கும் அது மிகவும் சந்தோஷத்தையும் நம் மனதுக்கு அமைதியையும் கொடுக்கின்றது. இந்த கிறிஸ்மஸ் மரம் நமக்கு இயேசுவின் அன்பையும் பசுமையையும் இயேசுவின் பலியையும் எமக்கு ஞாபகப்படுத்தி நிற்கின்றது. எனவே நாம் எம்முடைய வீடுகளில் வைக்கின்ற கிறிஸ்மஸ் மரத்தில் இவ்வளவு விடயங்களை நாம் இப்பொழுது அறிந்து கொண்டோம். அதே போலதான் நம்மளுடைய கிறிஸ்மஸ் தாத்தா சாண்டா க்ளோஸை பற்றி பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் சிறுவர்கள் வயது வந்தவர்கள் யாரா இருந்தாலும் அவரை பார்த்தால் எங்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி உருவாகும். அவரை காண்கிற பொழுது நாம் நம்முடைய கைகளை தட்டி அவரை நாம் வரவேற்கின்றோம். ஏனென்றால் அவர் நமக்கு நிறைய பரிசு பொருட்களை அன்பளிப்பாக தருகின்றார். இது அனைத்துமே கிறிஸ்மஸ் காலங்களில் தான் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கிறிஸ்மஸ் தாத்தா எவ்வாறு உருவாகினார்? கிறிஸ்துவுக்கு பின் 3ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த நிக்கலஸ் எனும் அருத்தந்தை தான் இன்றைய கிறிஸ்மஸ் தாத்தா உருவாவதற்கு நமக்கு வழிவகுத்திருக்கின்றார். இந்த அருத்தந்தை அவர்கள் சிறுவயதாக இருக்கும் பொழுது தனது பெற்றோரை இழந்து விட்டாராம். அப்பொழுது அவர் வளர்ந்து வருகிற சந்தர்ப்பத்திலே நிறைய ஏழைகள் சிறுவர்களையெல்லாம் பார்க்கும் பொழுது பரிசு பொருட்களை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துவாராம். இதை அவருடைய தன்னுடைய வழக்கமாகவே வைத்திருந்தார். இந்த வழக்கம்தான் இன்று நமக்கு பழக்கமாக மாறி இருக்கிறது. கிறிஸ்மஸின் போது கிறிஸ்மஸ் தாத்தாவிடம் நாம் எதிர்பார்க்கும் பரிசுகள். அப்பொழுது அவர் துருக்கியிலேயே ஆயராக கடமையாற்றும் பொழுது தன்னுடைய ஆலயத்துக்கு வரும் அனைவரிடம் உங்களிடம் ஏதும் குறைகள் இருந்தால் உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் கூறும்படி கேட்பாராம். அவர் அவர்கள் தங்களுடைய தேவைகளை கூறி சென்ற பின் அந்த தேவைகள் உண்மையிலேயே தேவையானதா என்பதை அவர் அறிந்து அந்த குறையை அவர் மற்றவர்களுக்கு நிவர்த்தி செய்து கொடுக்கும் வழக்கத்தை கொண்டிருந்தார். அப்படியாகத்தான் ஒரு நாள் ஒரு தந்தை ஆலயத்துக்கு வந்து தன்னுடைய குறையை அருத்தந்தை அவர்களிடம் கூறிவிட்டு சென்றாராம். அவருக்கு 3 பெண் பிள்ளைகள் இருந்தன. முதலாவது மகளுக்கு திருமண ஆயத்தம் அவர் செய்து விட்டார். ஆனாலும் அதற்குரிய பணமோ நகைகளோ அவரிடம் இருக்கவில்லை. அவர் உடனே அதை தந்தையிடம் தெரிவித்துவிட்டு வீடு சென்று விட்டாராம். அந்த காலம் குளிர்கால பண்டிகை என்று சொல்லி மக்கள் அனைவரும் சந்தோஷமாக அந்த பண்டிகையை கொண்டாடி உணவருந்தி மகிழ்ந்து வந்தார்களாம். அப்பொழுது இவர் மிகவும் கவலையுடன் உறங்கிக் கொண்டிருந்தார். உறங்கிக் கொண்டிருந்தவருக்கு திடீரென ஒரு சத்தம் கேட்டது. அதாவது அவருடைய வீட்டிற்குள்ளே ஏதோ ஒன்று தொப்பென்று விழுந்ததாம். உடனே அவர் அதை சென்று திறந்து பார்க்கின்றார். அதற்குள்ளே நகைகள் பணங்கள் எல்லாம் இருந்தன. மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். உடனே வெளியே சென்று பார்க்கிறார். அப்பொழுது அவர் யாரையும் காணவில்லை.
அவ்வாறாக இருக்க மீண்டுமாய் அவருடைய இரண்டாவது மகளுக்கும் இதே திருமண பேச்சுவார்த்தை இடம்பெற்றதாம். அப்பொழுது அதே பிரச்சனையை அவர் திரும்பவும் நோக்கினார். தந்தை அவர்களிடம் கூறி வந்திருக்கிறார். அப்பொழுது அவர் இரவில் உறங்கிக் கொண்டிருக்கார். மீண்டும் அதே சத்தம் அவரை கேட்டது. உடனே அவர் போய் செல்கிறார். ஒரு பொதி ஒன்று கிடக்கிறது. கதவை திறந்து வெளியில் ஓடிப்போய் பார்க்கிறார். அந்நேரம் வெள்ளை குதிரையில் ஒரு சிவப்பு ஆடை அணிந்திருந்தவர் ஓடுகிறாராம். அப்பொழுது அவர் மனதிலே சற்று சந்தேகம் தோன்றிவிட்டது. அப்படியே தன்னுடைய இரண்டாவது மகளுடைய திருமணத்தையும் மிக விமர்சையாக அவர் கொண்டாடினாராம். மூன்றாவதாகவும் இதே பிரச்சனை அவருக்கு ஏற்பட்டது. தன்னுடைய மூன்றாவது மகளுடைய திருமணம். அதே போல அவருடைய வீட்டுக்குள்ளே சத்தம் கேட்கிறது. உடனே அவர் கதவை திறந்து பார்க்கிறார். அது அருட்தந்தை நிக்கலஸ். அவர் அந்த பரிசு பொருளை போட்டுவிட்டு குதிரையிலே சென்று விட்டாராம். அவ்வாறு அருட்தந்தை தன்னிடம் இருந்த அனைத்து சொத்துக்களையும் விற்று ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் தன்னால் முயன்ற அனைத்து பரிசுகளையும் உதவிகளையும் செய்து வந்தாராம். இந்த வழக்கம்தான் எல்லா நாடுகளிலும் பின்பற்றப்பட்டு வந்திருக்கின்றது. இந்த வழக்கத்தின் மூலம்தான் இன்று இந்த கிறிஸ்மஸ் தாத்தா நாம் எதிர்பார்க்கும் குண்டான சிவப்பு ஆடை அணிந்து வெள்ளை தாடியுடன் முகமூடி அணிந்து முதுகிலே ஒரு பரிசு பொதியுடனும் கால்களிலே சப்பாத்துடனும் காண்கிற கிறிஸ்மஸ் தாத்தா. எனவே அன்று அருட்தந்தை இல்லாதவர்களுக்கும் ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்குமாய் தன்னால் முயன்ற அனைத்து உதவிகளையும் செய்து வந்தார். அதே போலதான் இன்று சிறுவர்களாகிய நாம் இருந்தாலும் சரி, வளர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த கிறிஸ்மஸ் தினங்களிலே நாம் எங்களால் முயன்ற உதவிகளை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். நம்மிலே பிறர் வாழ வேண்டும் என்பதை நாம் மனதில் நிறுத்தி எங்களால் முயன்ற சிறு சிறு உதவிகளை நாம் செய்ய முன்வருவோம். நாம் இப்பொழுது கிறிஸ்மஸ் தினங்களிலே மேற்கொள்கிற சிறப்பம்சங்களான பாலன் குடில், கிறிஸ்மஸ் மரம், கிறிஸ்மஸ் தாத்தாவை பற்றி அறிந்து கொண்டோம். அடுத்து நாம் அறிந்து கொள்வோம் திருவருகை காலத்திலே நம்மளுடைய ஆலயங்களிலே திருப்பலிகளின் வேளைகளில் முதலாவதாக ஏற்றப்படுகிற மெழுகுதிரிகள். நாம் இப்பொழுது பார்த்தோம் என்றால் இறுதி வாரத்தில் பயணத்தை மேற்கொண்டு கொண்டு இருக்கின்றோம். ஆனாலும் ஒவ்வொரு வாரமும் நம்முடைய அருட்தந்தை அவர்கள் ஒவ்வொரு மெழுகுவர்த்தியாக ஏற்றுவார். அந்த ஒவ்வொரு மெழுகுவர்த்தியும் எமக்கு ஒவ்வொரு அர்த்தத்தை சுட்டி காட்டி நிற்கின்றது. அதன்படி திருவிருகை காலத்திலே முதலாவதாக ஏற்றப்படுகின்ற மெழுகுதிரி எதிர்நோக்கை எமக்கு குறித்து நிற்கின்றது. நம்முடைய மூதாதேயர்கள் ஆபிரகாம், இஸ்ஸாக், யாக்கோப்பு அனைவரும் எதிர்பார்த்த எங்களுடைய மெசியாவைத்தான் நாம் அங்கு எதிர்நோக்காக காத்திருக்கின்றோம். விழிப்பா இருங்கள் என்ற செய்தியை நமக்கு தருகிறது. நாம் அனைவரும் பத்து கன்னியர்களின் உவமையை அறிந்திருக்கிறோம் அல்லவா? முன்மதிய உள்ளவர்கள் என்ன செய்தார்கள்? இயேசுவுக்காக காத்திருந்தார்கள், விழிப்பா இருந்தார்கள், தங்களுடன் எண்ணெயை வைத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மணமகனின் வருகையின் பொழுது அவரோடு சேர்ந்து உள்ளுக்குள் சென்றார்கள். அதே போல நாம் விழிப்பா இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக நாம் எம்மை இந்நாட்களிலே ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். எனவேதான் நமக்கு இந்த எதிர்நோக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. நம்முடைய எதிர்நோக்கு எதுவாக இருக்க வேண்டும்? நிலைவாழ்வை குறித்ததாக இருக்க வேண்டும். அடுத்து பார்ப்போம் இரண்டாம் வாரத்திலே ஏற்றப்படுகின்ற மெழுகுவர்த்தியானது அமைதியை குறித்து நிற்கிறது. இது இறைவாக்கினர் எசேயா தானியேல் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சிறப்பம்சங்கள், மீட்பின் வரலாறு, அவருடைய தன்மைகளை பற்றி குறித்து நிற்கிறதாக இந்த இரண்டாவது மெழுகுவர்த்தி எமக்கு கூறுகின்றது. அதாவது விண்ணரசு எங்களை நெருங்கி வருகின்றது, மனம் மாற்றத்தை நாம் எங்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்ற செய்தியை எமக்கு தருகின்றது. மனமாற்றத்தை பற்றி நாம் ஏற்கனவே நிறைய படித்து விட்டோம். மனமாற்றத்தை எங்களுக்குள் நாம் கொண்டு வந்தால் இயேசு எங்களுக்குள்ளே வருவார். இயேசு எங்களுக்குள்ளாய் இருக்கிற பொழுது நாம் எல்லாவற்றையும் எல்லாருடனும் பகிர்ந்து கொள்ள முடியும். மூன்றாவதாக நாம் ஏற்றுகின்ற மெழுகுவர்த்தி மகிழ்ச்சியை குறிக்கின்றது. அதாவது முன்னோடியாக திருமுழுக்கு யோவான் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தப்படுத்தியதை நாம் இதிலே அறிந்து கொள்ளலாம். திருமுழுக்கு யோவான் இயேசு நம்மை மீட்க வருவார். அவருக்காக நாம் மனமாற்றத்தினை கொண்டு வர வேண்டும். அவருக்காக எங்களுடைய வழிகளையெல்லாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதை எமக்கு சுட்டிக்காட்டி நின்றார். அடுத்து நாம் நான்காவதாக பார்ப்போமானால்
மெழுகுவர்த்தி நமக்கு குறித்து நிற்பது அன்பு. அதாவது இயேசுவின் பெற்றோர் இயேசு மீது கொண்ட அன்பும் நாம் அவர் மீது கொள்ள வேண்டிய அன்பையும் குறித்து நிற்கின்றது. எனவே இந்த நான்கு மெழுகுதிரிகளும் எமக்கு குறிப்பிடுவது இயேசுவுக்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த திருவருகை காலம் இயேசு கிறிஸ்து பிறப்புக்காக நம்மளை எல்லா வகையிலையும் வழிநடத்தி செல்கிறது என்பதை நாம் அறிந்து இயேசுவின் பிறப்பு விழாவை மிகவும் சந்தோஷமாக கொண்டாடுவோம். பிறருக்கும் பலருக்கும் நன்மை தரக்கூடிய வகையில் எம்முடைய பிறப்பு விழா அமையட்டும். கிறிஸ்து பிறப்பு விழா செய்தியாக ஒரு குட்டி கதை. ஒரு அப்பா தன்னுடைய மகளை அழைத்து, மகளே உனக்கு என்ன பரிசுகள் வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது அந்த மகள் தனக்கு தேவையானதை எல்லாம் அவரிடம் கூறினார். அப்பொழுது அந்த தந்தை கடைக்கு சென்று அவருக்கு தேவையான பொம்மைகள் மற்றும் சில சில சிறு பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்தார். அதை எல்லாம் அவர் மிகவும் அழகான முறையில் அந்த கடைக்காரர்கள் அதை பொதி செய்து கொடுத்தார்களாம். பல வர்ணங்களில் அந்த பொதிகள் இருந்ததாம். ஆனாலும் தந்தைக்கு ஒரு அன்பு காணப்பட்டதனால் அந்த தந்தை ஏதாவது ஒரு விலை உயர்ந்த பொருளை தன்னுடைய மகளுக்கு பரிசாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தங்க மோதிரத்தை வாங்கி அதையும் அதனுடன் பொதி செய்து வைத்திருந்தாராம். உடனே வீட்டுக்கு வந்த பின் தன் மகளை அழைத்து தான் வாங்கிய அனைத்து பரிசு பொருட்களையும் அவரிடம் காட்டினாராம். மகள் அதை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டாள். அவள் உடனே பொதி செய்யப்பட்ட அனைத்து பைகளையும் திறந்து பார்த்தாள். அதிலே இருந்த பொம்மைகள் அவரை மிகவும் கவர்ந்திருந்தது. அந்த பொதி செய்திருந்த கடதாசிகள் கூட அவரை மிகவும் கவர்ந்திருந்தது. ஏனென்றால் அது பல வர்ணங்களில் காட்சியளித்தது. அதற்கு பின் தந்தை தான் வாங்கி வந்த அந்த தங்க மோதிரத்தையும் கொடுத்தார். அதை பார்த்தும் அவள் சந்தோஷப்பட்டார். அவள் தனக்கு வந்த அன்பின் நிமித்தம் தன்னுடைய தந்தையை அணைத்து முத்தமிட்டு தனது நன்றியை தெரிவித்தார். ஆனாலும் அவளுக்கு அந்த தங்க மோதிரத்திலே அவ்வளவாக ஈடுபாடு இருக்கவில்லை. அவளுடைய ஈடுபாடெல்லாம் இருந்தது அந்த பொம்மைகள் அந்த கடதாசிகளிலே தான். ஒரு சிறிது காலம் கழித்து தந்தை அவர்கள் தன்னுடைய மகளை அழைத்து, நான் உனக்கு தந்த பரிசு பொருட்கள் ஞாபகம் இருக்கிறதா? அவற்றையெல்லாம் கொண்டு வந்து என்னிடம் காட்டு என்றாராம். உடனே அந்த மகள் தான் கவனமாய் வைத்திருந்த அந்த கடதாசிகள் மற்றும் அந்த பொம்மைகள் சிறு விளையாட்டுப் பொருட்கள் எல்லாவற்றையும் மிகவும் சந்தோஷத்துடன் தன்னோட தந்தையிடம் கொண்டு வந்து காட்டினாராம். அதை பார்த்த தந்தை மிகவும் சந்தோஷப்பட்டார். நான் உனக்கு ஒரு விலை உயர்ந்த பரிசு தந்தேனல்லா என்று கேட்டாராம். அதற்கு, ஆமப்பா அது இருக்கிறது, ஆனாலும் எனக்கு இவைகள் தான் பிடித்திருக்கிறது என்று கூறினாராம். எனவே இந்த செய்தி நமக்கு எதை குறிப்பிடுகிறது? நாமும் எம்முடைய கிறிஸ்மஸிலோ அல்லது கொண்டாட்டங்களிலோ விலை உயர்ந்து காணப்படும் எம்முடைய மீட்பின் சின்னமாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் முக்கியத்துவம் படுத்தாமல் மற்றைய ஆடம்பரங்களுக்கு நாம் எங்களை முக்கியத்துவம் கொடுத்தால் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா ஒரு அர்த்தமற்றது இல்லாமலே போய்விடும். எனவே நம்முடைய வாழ்க்கைக்கு எது தேவை, எது விலை உயர்ந்தது என்று நாம் சிந்தித்தோம் என்றால் எம்முடைய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தான் எமக்கு விலை உயர்ந்ததாக காணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இவ்வுலகிற்கு வந்தது வறுவியவர்கள், விடுதலைக்காக ஏங்குபவர்கள், ஏழைகள் அனைவரையும் அவர் பராமரிப்பதற்காகவும், அவரால் படைக்கப்பட்ட மக்களினமாகிய நாங்கள் இல்லாதவர்களையும் நேசிக்க வேண்டும் என்பதே அவருடைய முழு மூச்சாக இருந்தது. எனவே எம்முடைய கிறிஸ்மஸ் அர்த்தமுள்ள வகையில் இருக்க வேண்டும். நாம் இயேசு எமக்கு கற்றுத்தந்ததின்படி பொறுப்புள்ளவர்களாகவும் அன்பையும் சமாதானத்தையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் நாம் எம்மை வளப்படுத்தி கொள்ளுவோம். எனவே இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை அர்த்தமுள்ளதாகவும் நாம் ஆண்டவரோடு இணைந்து திருப்பலியில் பங்கேற்பதன் மூலமும் பிறருக்கு நன்மைகள் செய்வதன் மூலமும் கொண்டாடுவோம். அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்போம். அனைவருக்கும் முன்கூட்டிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஒலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.